அடுத்து நம்ம பார்க்க போகிறது பயிற்சி 8.2ல் 14வது சம்மு. மூன்று புள்ளிகளின் நீள வெக்டார்கள் ஏ வெக்டார், பி வெக்டார், சி வெக்டார் ஆகியவை 2a-7b⃗ பிளஸ் 5c⃗ இக்குள் 0⃗ என்ற நிபந்தனை நிறைவு செய்தால் அப்புள்ளிகள் ஒரே கோட்டில் அமையுமா என கூறுக. இப்போ நம்மளுக்கு மூன்று நீள வெக்டார்கள் புள்ளிகள் கொடுத்துருக்காங்க, ஏ வெக்டார், பி வெக்டார், சி வெக்டார்னு கொடுத்துருக்காங்க. அப்போ மூன்று புள்ளிகள் நீள வெக்டார்கள் கொடுத்துருக்காங்க. அதே ஒரு நிபந்தனை 2a⃗-7b⃗ பிளஸ் 5c⃗ இக்குள் 0⃗ என்ற நிபந்தனை நிறைவு செய்தால் அப்புள்ளிகள் ஒரே கோட்டில் அமையுமா அப்படின்னு நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. இப்போ நம்மளுக்கு ஏபிசி என்ற ஏ பிசி என்ற ஒரு புள்ளி எடுத்துக்கிற, இது மூணு புள்ளியும் ஒரே நேர்கோட்டில் அமையுமா அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்க போகிறேன். இப்போ இது ஏபிசியும் ஒரே புள்ளியில் சேர்ந்து அதோட நிலை வெக்டர் அதோட ஓ என்ற ஆதி புள்ளி எடுத்துக்கிறேன் இல்லையா. இப்போ ஆதி புள்ளி, ஆதி புள்ளி ஓ என்க. அப்போ ஏபிசி என்ற ஏபிசி என்ற மூன்று புள்ளிகளின் நிலை வெக்டர்கள் முறையே ஏ வெக்டார், பி வெக்டார் மற்றும் சி வெக்டார் என்கிற. அதான் நமக்கு மூன்று நிலை வெக்டர்கள் கொடுத்துறாங்க. அப்போ ஓஏ ஈக்குவல் டு ஏ வெக்டார், ஓபி ஈக்குவல் டு பி வெக்டார், ஓசி ஈக்குவல் டு சி வெக்டார். இப்போ நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட நிபந்தனை என்ன? நம்மளுக்கு 2a⃗-7b⃗ பிளஸ் 5c⃗ ஈக்குவல் டு 0 இல்லையா. 0 வெக்டர் 0 சொல்லலாம். இப்போ இந்த 7b, இது ரெண்டு பிளஸ்ல இருக்கு, இது மைனஸ்ல இருக்கு, இது அந்த சைடு கொண்டு போயிடுறேன். அப்ப 2a⃗ பிளஸ் 5c⃗ ஈக்குவல் டு 7b⃗ எடுத்திருக்கேன். இப்ப இந்த நிபந்தனை நிறைவு செய்யத்துக்க இங்கே 7b இருக்கு, அதே போல் இங்கே 7a கொண்டு வரத்துக்க, ஏவை கொண்டு வரத்துக்க 7a ரெண்டு டைமு இருபுறமும் கழிக்கிறேன். அப்போ 2a⃗ பிளஸ் 5c⃗ மைனஸ் 7a⃗ ஈக்குவல் டு 7b⃗ மைனஸ் 7a⃗ எடுக்கிறேன். அப்போ இந்த இந்த இடம் கொண்டு போன பிளஸ் 7 வெக்டர் ரெண்டுத்து கேன்சல் ஆகிடுமா, அதனால் நம்மளுக்கு மதிப்பு சமன்பாடு மதிப்பு நமக்கு மாறாது இல்லையா. அப்போ இங்கே 7a இருக்குது, இங்கே பிளஸ் 2, இங்கே மைனஸ் 7a இருக்குது, இங்கே பிளஸ் 2. அப்போ இதில் நம்மளுக்கு என்ன சொல்லலாம், 5c⃗ மைனஸ் 5a⃗ கழிச்சிடலாமா ஈக்குவல் டு 7b⃗ மைனஸ் 7a⃗. இப்போ இது ரெண்டுத்துலேருந்து 5 காமனாக இருக்குது, வெளியே எடுத்துனா சி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார். இங்கே 7 காமனாக இருக்குது, 7 வெளியே எடுத்துனா பி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் ரைட்டா. இப்போ இதோட நிலை புள்ளியில் இதெல்லாமா, நிலை வெக்டார் இதெல்லாமா. அப்போ 5 × சி வெக்டர் நம்மளுக்கு என்னது, ஓ சி வெக்டார், ஏ வெக்டர் நம்மளுக்கு ஓ ஏ வெக்டார் ஈக்குவல் டு 7 × ஓ பி வெக்டர் ஓ பி வெக்டார் மைனஸ் ஓ ஏ வெக்டர் என்ன எடுத்துட்டோம், ஓ ஏ வெக்டார். இப்போ இந்த நிலை வெக்டர் பிரகாரம் நம்மளுக்கு மாற்றியது நம்மளுக்கு ஏசி வெக்டரா. அப்போ 5ac⃗ ஈக்குவல் டு 7 × ஏபி வெக்டார். அப்போ இந்த 5 இந்த சைட் டிவைட் கொண்டு வந்தோம். அப்போ ஏசி வெக்டார் ஈக்குவல் டு 7/5 ஏபி வெக்டார். இப்போ இந்த ஒரு லேம்டாவில் பெருக்குன்னா நம்மளுக்கு அது ஒரு இணையான வெக்டராக சொல்லலாம்ல. அப்போ தட் 4 நம்ம இதுலேருந்து ஒரு ரிசல்ட் கொண்டு வந்திருக்கேன். அப்போ ஏசி ஈக்குவல் டு 7/5 ஏபி வெக்டார். அப்போ ஏசி வெக்டார் மற்றும் ஏபி வெக்டார் ஆகிய வெக்டர்கள் இணை வெக்டர்கள், என்னது இணை வெக்டர்கள் மற்றும் ஏ ஒரு ஒரு ஏ என்பது இதுக்கு பொதுவானது, இதுக்கு பொதுவானது. அப்போ ஏ ஒரு பொதுவான புள்ளி, பொதுவான புள்ளி. அப்போ ஏ என்பது பொதுவான புள்ளின்னா ஏபிசி என்பது ஒரு கோட்டு புள்ளிகள், ஏபிசி என்பது ஒரே கோட்டில் அமையும். தட் ஃபோர் a, b, c என்பன ஒரே கோட்டில் அமையும் புள்ளிகள், ஒரே கோட்டில் அமையும். அது நம்மளுக்கு ஒரே கோட்டில் அமையுமா, இது மூன்று புள்ளிகளும் ஒரே கோட்டில் அமையும்னு நிரூபிச்சாச்சு.